ஓம் சாந்தி. 26/6/2023 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஈஸ்வரனுடைய மடியில் வந்துள்ளீர்கள். மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக அவருடைய ஸ்ரீமத் உங்களை மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றது. கேள்வி: நீங்கள் இறந்துவிட்டால் உலகமே இறந்து விடுகின்றது என்பதின் பொருள் என்ன? நீங்கள் இறந்துவிட்டால் உலகமே இறந்து விடுகின்றது என்பதின் பொருள் என்ன? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிடம் வாழ்ந்து கொண்டே இறந்து விடுகின்றீர்கள். ஆதலால் உங்களை பொறுத்தவரை முழு உலகமும் இறந்துவிட்டது. மற்ற மனிதர்கள் எந்த உலகத்தில் இருக்கின்றார்களோ அதே உலகத்தில் பிறவியும் எடுக்கின்றார்கள். ஆனால் உங்களுடைய பிறப்பு மீண்டும் இந்த பழைய உலகத்தில் கிடையாது, புதிய உலகத்தில் இருக்கும். குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கின்றது. பாடல்: இறந்தாலும் உங்கள் மடியிலே, இருந்தாலும் உங்கள் மடி மீதுதான். ஓம் சாந்தி. இந்த பாடல் இந்த நேரத்திற்கானது. பின்னர் பக்தி மார்க்கத்தில் பாடியுள்ளார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பாபாவிடம் வாழ்ந்து கொண்டே இறந்து விடுகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவினுடையவர்கள் ஆகும்போது முழு உலகமே அழிந்து போய்விடுகிறது. நீங்கள் இறந்துவிட்டால் உலகமே இறந்து விடுகின்றது என்ற பழமொழி உள்ளது. ஆனால் உலகம் என்பது அழிந்து விடுவதில்லை. நீங்கள் இறந்துவிட்டால் பின்னர் புதிய உலகத்திற்கு வருவோம். இவைகளை பற்றி பிராமணர்கள் தான் புரிந்து கொண்டுள்ளீர்கள். ஈஸ்வரனுடைய குழந்தையாக ஆவதால் நமக்கு சத்தியுகத்தினுடைய பிறப்பு உரிமையாக கிடைக்கின்றது. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கின்றார், எந்த சப்தமும் செய்யக்கூடாது, புத்தியின் மூலமாக நினைவு செய்ய வேண்டும். நாங்கள் ஈஸ்வரன் தந்தையின் கழுத்து மாலையில் வருவோம். பாபாவிடமிருந்து அவஸ்தியம் ஆஸ்தி கிடைக்கின்றது. பாபா என்று ஆத்மாதான் கூறுகிறது. ஆத்மாவில்தான் மனம் புத்தி உள்ளது. புத்தி புரிந்து கொண்டு கூறுகின்றது. முதலில் எண்ணத்தில் வருகின்றது, பிறகு கர்ம இந்திரியத்தின் மூலம் நாம் கூறுகின்றோம். பாபாவை சர்வவியாபி என்று கூறுவது முற்றிலும் தவறானதாகும். ருத்ரஞான வேள்வி, ருத்ரஞான யக்ஞம் என்பது மிகவும் புகழ் வாய்ந்ததாகும். இந்த நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் தமோப்பிரதானமாக உள்ளார்கள். முழு உலகத்தையும் பதீத நிலையிலிருந்து பாவனமாக ஆக்கக்கூடியவர் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது. கல்பவிருஷத்தின் வேர் பாகங்கள் இற்று போய்விட்டது, மற்றபடி கிளைகள் மட்டும்தான் உள்ளன. இதுவும் கூட விருட்சமாகும். தேவி தேவதா தர்மத்தின் மரம். பாபா கூறுகின்றார், நான் மீண்டும் ஸ்தாபனை செய்ய வருகின்றேன், இப்பொழுது வந்திருக்கின்றேன். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை, சங்கர் மூலமாக விநாசம். இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலம் அநேக தர்மங்கள் அழிந்து போய்விடுகின்றன. தேவி தேவதா தர்மம் இச்சமயம் மறைந்துவிட்டது. பாபா கூறுகின்றார், நான் மீண்டும் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினை ஸ்தாபனை செய்கின்றேன். இந்த பழைய உலகம் அழியப்போகின்றது. அனைவருக்கும் மரணம் ஏற்படும். அப்போது பூமிக்கு அளவற்ற உரம் கிடைக்கும். அனைவருடைய மரணம், அந்த உடல்தான் இந்த பூமிக்கு சக்தி வாய்ந்த உரமாகும். எனவே சத்யுகத்தில் மிகவும் பசுமையான நல்ல காய்கறிகள், பழங்கள் கிடைக்கும். யார் நிமித்தமாக ஆகின்றார்களோ அவர்களுக்கு காட்சிகள் காட்டுகின்றார். நீங்களும்
பாபாவின் குழந்தையாக இருந்த பாபாவை நினைவு செய்தால் இறுதியில் சாட்சாத்காரம் கிடைக்கும். இது மனிதரிலிருந்து தெய்வதையாக ஆகக்கூடிய கல்லூரியாகும். சிலருக்கு 7 நாட்களில் நன்றாக இந்த சங்கத்துடைய கலர் ஏறிவிடுகின்றது. சிலர் மிகவும் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நாம் சிவ பாபாவின் செல்லமான குழந்தைகள். 5000 ஆண்டுகள் கழித்து இப்படிப்பட்ட பாபாவை சந்தித்து கொண்டிருக்கிறோம். சொர்க்கத்தில் ஆஸ்தியை அடைவதற்காக மீண்டும் எஜமானர்களாக ஆகின்றோம். அவசியம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். பிறகு எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த முயற்சியின் அடிப்படையில் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது மம்மா பாபாவை பின்பற்றி சூரிய வம்சத்தில் வர வேண்டும். தனது மன வழிப்படி நடக்கக்கூடாது. ஸ்ரீமத் மூலம் உயர்ந்த தேவ பதவியை அடைய வேண்டும். இரண்டாவது, நாம் பாபாவினுடையவர்களாகவே இருப்போம். இந்த நிச்சயத்தில் இருக்க வேண்டும். ஒருபோதும் எந்த விஷயத்திலும் சந்தேகம் என்பது எழக்கூடாது. எப்படிப்பட்ட விஷயத்திலும் சந்தேகம் என்பது வரவே கூடாது. வரதானம் பாபாவின் ஒவ்வொரு கட்டளைகளை மற்றும் நியமங்களின் மூலம் பலனை பெறக்கூடிய மரியாதைகள் நிறைந்த முயற்சியாளராகுக. பாபாவின் ஒவ்வொரு கட்டளைகளை மற்றும் நியமங்களின் மூலம் பலனை பெறக்கூடிய மரியாதைகள் நிறைந்த முயற்சியாளர் ஆகுக. விளக்கம்: எந்த அளவிற்கு நியமங்கள் படி நடக்கிறோமோ அந்த அளவிற்கு பலன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அமிர்த வேளையிலிருந்து என்னவெல்லாம் நியமங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து ஒருபொழுதும் ஒதுங்கி சென்று விடாதீர்கள். படிப்பு, அமிர்த வேளை, சேவை என்னவெல்லாம் தினசரி நியமங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதில் மனம் ஈடுபடவில்லை என்றாலும் கூட தினச்சரியத்தை எதுவும் தவற விடாதீர்கள். நீங்கள்தான் சட்டத்திட்டங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இந்த அனுபவத்தின் மூலம் ஒவ்வொரு நியமங்களையும் கடைபிடித்தீர்கள் என்றால் மரியாதைக்குரிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: யாரிடம் திருப்தி என்ற விசேஷ குணம் இருக்கிறதோ அவர்களிடம் அனைத்து குணங்களும் தானாகவே வந்துவிடும். யாரிடம் திருப்தி என்ற விசேஷ குணம் இருக்கிறதோ அவர்களிடம் அனைத்து குணங்களும் தானாகவே வந்துவிடும். நல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.